نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كان هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري. தர்மலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய புகழ் அனைவரும் உரித்தானது. அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய சலாத்தும் சலாமும் என்று கொண்டவர்களாகும். மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய சோழர்கள், கிளையார்கள், தாவியவர்கள், நிறைவேற்றுவதற்காக இறையுடன் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி, அனைவர்களுக்கும் இறையற்றோடு தக்குவாவோடு வாழ்வதற்காக பெருமானாக அன்பான நல்லடியார்களே, இந்த செம்மையான ஜும்மாவுடைய சந்தர்ப்பத்தில் ஒரு மூன்று விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் நசீகத்தாக வசியத்தாக பகிர்ந்து கொள்ளலாம், முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹாலா நல்லொரு புரிவானாக. முதலாவது விடயம், உலக வாழ்வில் நாங்கள் அடைய வேண்டிய அடையும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய இழப்பு, வாதனை வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய சாதனை பொருள்களை அடைவது அல்ல, பொருள்களை தருபவனாகி அல்லாஹ்வை அடைவது. பொருள்களை அடைவது என்பது ஒரு சாதனை அல்ல. தராவும் பாரும் துங்குவதும் நல்லவர்கள், கெட்டவர்கள், தீயவர்கள், மறுப்பாளர்கள் எல்லோரும் பொருள்களை தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார்கள். இது ஒரு சாதனை அல்ல. மாறாத உலகத்தில் வாழ்வியுடைய சாதனை என்பது இந்த பொருள்களை எல்லாம் உயர்த்துகின்ற, இந்த பொருள்களை எல்லாம் ஆக்குகின்ற, அழிக்குகின்ற, இந்த பொருள்களை எல்லாம் நம் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்ற முஸ்தபிபுல் அஸ்பாப், ரப்புல் அஸ்பாப், முத்தபிபுல் அஸ்பாப் ஆகிய அல்லாஹ்வை அடைவதுதான் உலக வாழ்க்கையின் சாதனை. பொருள்களை வஸ்துக்களை தாண்டி பொருள்களையும் வஸ்துக்களையும் கொடுப்பவனை அடைவது உலக வாழ்க்கையின் சாதனை. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அல்லாஹ்வை அடைவதற்கு எம்மை படைத்த ரப்பினுடைய அந்த உறவை தொடர்பை உலகத்திலே பாதுகாப்பதற்கு இந்த பொருள்கள் எங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இந்த பொருள்கள் அந்த உறவை துண்டிக்க முயற்சி செய்கின்றன. இந்த பொருள்கள் எங்களை அவற்றுக்குரியதாக ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்கின்றன. இந்த பொருள்கள் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய புத்திசாலித்தனம் என்ன? இந்த பொருள்கள் எங்களை ஏமாற்ற பார்க்கின்றது. அந்த உறவை படைத்தவனை விட்டு எங்களை துண்டிக்க பார்க்கின்றன. இல்லை, நாம் புத்திசாலியாக வாழ்ந்து இந்த பொருள்களை வைத்தே அவனை அடைய வேண்டும். இந்த பொருள்களை அவன் தந்திருப்பது அவனை நெருங்குவதற்காக, அவனை திருப்திப்படுத்துவதற்காக, அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ்வை நாடுகின்றவர்களாக, அல்லாஹு தாலாவை தேடுகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். யாரா யாரு என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு நீ வேண்டும், உன்னுடைய அன்பு வேண்டும், உன்னுடைய பொருத்தம் வேண்டும், உன்னுடைய திருப்தி வேண்டும் என்று நாடி அல்லாஹுவை தேடி வாடுகின்ற பாக்கியத்தை நாங்கள் பெற வேண்டும். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வோடு நெருங்குவோமோ இணைவோமோ கல்புகள் வெளிச்சமாகும். எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்ற போது உள்ளங்கள் பிரகாசம் அடையும். ஒளி இல்லாத சந்திரன் சூரியனை நோக்குகின்ற போது
அந்த ஒளி இல்லாத சந்திரனுக்கு ஒளி கிடைக்குகிறது, அது இருட்டிலே இருக்குகின்ற மக்களுக்கு ஒளி கொடுக்குகிறது. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இது போன்று எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்ற போது அந்த உள்ளங்கள் ஒளி பெற ஆரம்பிக்கும். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்ற அல்லாஹ்வுக்கு தருகின்ற பரிசை என்ன சொல்வதுதான், நூறன் உங்களுக்கு ஒரு ஒளியை தருவான். அந்த ஒளியினால் தக்ஷூனபிஹி நீங்கள் நடப்பீர்கள், அந்த ஒளியிலே பார்ப்பீர்கள், அந்த ஒளியினால் வாழ்வீர்கள், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வீர்கள், அந்த ஒளியினால் யாரோடு சேர வேண்டுமோ அவர்களோடு சேர்வீர்கள், யாரோடு சேரக்கூடாதோ அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவீர்கள். எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ அந்த ஒளி இடம் காட்டும், வழி காட்டும். எங்கே போவதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி, கண்ணியம், வெற்றி, மரியாதை என்பதை அந்த ஒளி உங்களை அழைத்து செல்லும். யாரோடு சேர்வதனால், எந்த கருவியை பாவிப்பதனால், எந்த இடத்துக்கு போவதனால் ஆபத்து அழிவோ இருக்கிறதோ கேவலம் இருக்கிறதோ அந்த ஒளியிலே நீங்கள் பார்த்து புரிந்து கொள்வீர்கள். உள்ளங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்ப வேண்டும், அல்லாஹ்வை நாட வேண்டும், அல்லாஹ் தஆலாவை தேட வேண்டும், அல்லாஹ்வுடைய உறவை தொடர்பை சீர்படுத்த வேண்டும். யார் அல்லாஹ்வோடு இணைவார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் டென்ஷன் இல்லை, வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை. எந்த நிலை வந்தாலும் தைரியமாக அவர்கள் அழகாக மகிழ்ச்சியோடு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வை விட்டுவிட்டு வஸ்துக்கள் எவ்வளவு சேர்கிறதோ, எவ்வளவு நாங்கள் வஸ்துக்களோடு இணைகிறோமோ அது சோதனையாக மாறும், அது எங்களை பயமுறுத்தும், அதுவே எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும், எங்களுடைய ஆபத்துக்கு அந்த வஸ்துக்களே காரணமாக இருக்கும். கண்ணியம் என்று நினைப்போம், அந்த வஸ்துக்களே கேவலப்படுத்தும். அல்லாஹ் தஆலா முதப்பிருல் அஸ்பாப், இந்த அஸ்பாபுகளை இயக்குகின்றவன், அஸ்பாபுகளை கண்ட்ரோல் பண்ணுகின்றவன். அவன் நினைத்தால் ஆட்சியிலே வைத்து கேவலத்தை ஏற்படுத்துவான், பாதுகாப்பினுடைய எல்லா உயர்ந்த அந்தத்திலே வைத்து பாதுகாப்பு அற்ற நிலையை ஏற்படுத்துவான், ஆபத்தினுடைய இடத்திலே வைத்து பாதுகாப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நும்ரூத் நெருப்பிலே இட்டான் அவர்களை அழிப்பதற்கு. அல்லாஹ்வுக்கு முடியும் அந்த நெருப்பை அணைத்து விடுவதற்கு காற்றை அனுப்பி மழையை அனுப்பி அந்த நெருப்பை அணைக்க முடியும், அணைக்கவில்லை. மலக்கை அனுப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த நெருப்பிலே விடாமல் வேறெங்காவது கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்க முடியும், அதையும் செய்யவில்லை. தான் யார் என்பதை உலகத்துக்கு காட்ட வேண்டும் அல்லவா அவன் நெருப்பிலே வைத்து பாதுகாத்தான். எந்த நெருப்பை நீ அறிவுக்காக ஏற்படுத்தினாயோ அதே நெருப்பை வைத்து நான் பாதுகாப்பேன். அவன் தான் அல்லாஹ். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழிக்க திட்டமிடுகிறான். அந்த அழிக்க திட்டமிடுகிற ஃபிரௌனையே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காவலாளியாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வேறொரு உலகத்திற்கு கொண்டு போய் பாதுகாக்கவில்லை. அந்த குழந்தையை ஃபிரௌனுடைய மடியிலே வைத்து, அவனுடைய அரண்மனையிலே வைத்து, அரச மரியாதையோடு, அரச கௌரவத்தோடு, அரச பாதுகாப்போடு அவர்களை பாதுகாத்தான். நீ எந்த பிள்ளையை அடிக்க நாடுகிறாயோ, எந்த பிள்ளையை கொல்ல தேடுகிறாயோ அது உன்னுடைய மடியிலே தான் இருக்கிறது. அடி பார்க்கலாம், உன்னால் முடிந்தால் செய் பார்க்கலாம். நீ யாரு நான் யாரு என்பதை அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு பாடமாக காட்டுகிறான். அவனுடைய மடியிலே வைத்து அரச மரியாதையோடு அந்த பிள்ளையை அல்லாஹ் பாதுகாக்குகிறான். அழிக்க பார்த்தவனையே காவலாளியாக ஆக்குகிறான். சுபஹான் அல்லாஹ். அவன் தான் அல்லாஹ் ஆட்சியிலே வைத்து கேவலப்படுத்துவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள், கிணற்றிலே போடப்படுகிறார்கள். அவர்களை கிணற்றிலிருந்து ஆட்சிக்கு கொண்டு போகிறான், சிறையிலிருந்து ஆட்சிக்கு கொண்டு போகிறான். ஆட்சியில் உள்ளவர்களை சிறைக்கு அனுப்புவான். அவன் தான் அல்லாஹ். எனவே அன்பான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய உறவு தொடர்பு அல்லாஹ்வோடு சரியாக வேண்டும். எங்களுடைய வாழ்நாட்களில் எவ்வளவு மீதம் இருக்குகிறதோ தெரியாது. மீதமுள்ள வாழ்நாளில் நான் அல்லாஹ்வை அடைந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தப் போகிறேன், எனக்கு அல்லாஹ் வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நான் வாழப்போகிறேன் என்று தீர்மானியுங்கள்.
உங்களுடைய வாழ்க்கை திசை மாறிவிடும், உள்ளங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், இன்னி தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன், நான் என்னுடைய அல்லாஹ்வை நோக்கி போகுகிறேன். இன்னொரு இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தி அல்லாஹ் சொல்லும் போது, இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, நான் என்னுடைய ரப்பை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறேன், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வை நோக்கி பயணிக்குகிறேன் என்ற அந்த ரஹ்தா இப்ராஹிமியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அற்புதமான ஆன்மீக பயணம், ரப்பானியான ரஹ்தா ஆன்மீக பயணம், அது இன்பகரமானது, மகிழ்ச்சிகரமானது. சுப்ஹானல்லாஹ், அது பஸ்ஸிலே ட்ரெயினிலே போற பயணம் அல்ல, கல்வினால் பயணிக்குகின்ற பயணம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உறவை, அல்லாஹ்வுடைய தொடர்பை சீர்படுத்த இருக்கின்ற அமல்களில் பிரதானமானது பரலான தொழுகை. நானும் நீங்களும் எங்களுடைய பரலான தொழுகைகளை அழகாக்க வேண்டும். வீட்டிலிருந்து உதவெடுத்துக் கொண்டு வர வேண்டும், வாங்குக்கு முன்பாகவே வீட்டிலிருந்து புறப்பட வேண்டும். அல்லாஹ் இடத்திலே போகிறேன், அல்லாஹ் இடத்திலே கலைக்கப் போகிறேன், அல்லாஹ் தாலாவை சந்திக்கப் போகிறேன், ரஹ்மத்தை, பரக்கத்தை, ஹைரை, தர்பியத்தை, ஆபியத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை, பாதுகாப்பை, அறிவை, தெளிவை, வெளிச்சத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கப் போகிறேன் என்று நினைத்துக் கொண்டு வாருங்கள். அல்லாஹ் உங்களையும் என்னையும் அழைப்பது எங்களிடமிருந்து எதையும் எடுப்பதற்காக அல்ல, எங்களுக்கு தருவதற்காக. எடுக்குகின்ற மனோநிலை எங்களுக்கு வந்துவிட்டால், நான் எடுக்க வந்திருக்கிறேன், கேட்க வந்திருக்கிறேன், அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் என்ற ஏக்கத்தோடு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே வந்தால், நிச்சயம் அல்லாஹ்விடம் நாங்கள் பெற்றுக்கொண்டே இருப்போம். எனவே பரதான தொழுகைகளை நாங்கள் அழகாக்க வேண்டும். யாருடைய பருந்து அழகாகி விடுகிறதோ அவருடைய வாழ்க்கை அழகாகி விடுகிறது. யாருடைய பருந்து நேரத்துக்கு நடக்குமோ அவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நேரத்துக்கு நடைபெறும். யாருடைய பருந்து அமைதியாக இருக்குமோ அவருடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களும் அமைதியாக நடக்கும். யாருடைய பருந்து அரைகுறையோ அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே அரைகுறையாக இருக்கும். யாருடைய பருந்து நேரத்துக்கு இல்லையோ அவருடைய எந்த காரியமும் நேரத்துக்கு நடக்க மாட்டாது, அல்லது அவர் எந்த காரியத்திலும் நேரத்துக்கு இருக்க மாட்டார். யாருடைய பருந்து விறுவிறுப்பாக, ஒரு டென்ஷனோடு, பரபரப்பாக இருக்குமோ அவருடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களும் அப்படித்தான் இருக்கும். பருவை அழகுபடுத்துங்கள், வாழ்க்கை அழகாகும். பருவை அமைதியாக்குங்கள், வாழ்க்கை அமைதி பெற்றுவிடும். பருவை நேரத்துக்கு செய்யுங்கள், வாழ்க்கையில் எல்லாமே நேரத்துக்கு நடக்கும். டைம் மேனேஜ்மெண்ட், நேர முகாமைத்துவம், சுப்ஹானல்லாஹ், இந்த பரவான தொழுகையில் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு இஸ்லாம் கொடுக்குகின்ற அந்த நேர முகாமைத்துவ பயிற்சியை உலகத்தில் யாரும் இதற்கு ஒரு நிகராக, இதற்கு ஒரு முன்மாதிரியை காட்ட முடியாது. முழு உலகத்திலும் 12:22 to 12:23 அன்பான சகோதரர்களே, நேர அந்த முகாமைத்துவத்துக்கான பயிற்சியை இஸ்லாம் தருகிறது. மகரிபுடைய நேரம் இஃப்தாருக்கு உட்கார்ந்து இருக்கிறோம், 6:19 நோம்பு திறக்க வேண்டுமா? 18 திறக்க மாட்டோம், 20 திறக்க மாட்டோம். அல்லாஹு அக்பர் என்று சொன்னதும் அல்லாஹ் அனுமதித்து விட்டான், சாப்பிட ஆரம்பித்து விடுவோம். நேரத்துக்கு வேலை செய்வதற்கான பயிற்சியை, ஒரு முகாமைத்துவன் ஒரு செயல் வடிவிலான பயிற்சியை எங்களுக்கு இஸ்லாம் தருகிறதே தவிர, தத்துவமாக எங்களுக்கு அது சொல்லவில்லை. வெறும் தத்துவமாக ஒரு பிரசன்டேஷனாக இஸ்லாம் சொல்லாமல், பிராக்டிக்கலாக செயல் வடிவத்திலே நேரத்துக்கு செயல்படுபவர்கள், நேரத்துக்கு ஒரு வேலை, வேலைக்கு ஒரு நேரம் என்று செயல்படுகின்ற ஒரு முன்மாதிரியான சமூகத்தை உருவாக்க, கட்டி எழுப்ப இஸ்லாம் தொழுகையினூடாக அற்புதமான பயிற்சியை எங்களுக்கு தருகிறது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படைத்த ரப்பாகிய அல்லாஹ்வோடு இணைய பரதான தொழுகைகளை நாங்கள் அழகாக்க வேண்டும். புகாரியுடைய ஹதீஸுல் குதுசியிலே, வமா தக்கர்ரப இலைய அபதி விஷயின் அஃதல மிம்மா இஃப்தரல்துஹு அலைஹி, அவன் மீது கடமையாக்கிய பரதான அந்த வணக்கங்களை விட சிறந்த ஒன்றை கொண்டு அடியான் என்னை நெருங்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா அந்த ஹதீஸுல் குதுசியிலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமா? பருந்துகளை அழகாக்குங்கள், பருந்துகளை நாங்கள் சீராக்க வேண்டும். நானும் தான், நீங்களும் தான், நான் அல்லாஹ்வை நோக்கி பயணிக்க போகிறேன் என்ற முடிவை எடுத்துவிட்டால், அதனுடைய முதல் படி பருந்துகளை சரியாக்க வேண்டும், அழகாக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது நாங்கள் குரானுடையவர்களாக மாற வேண்டும், குரானை கையில் எடுக்க வேண்டும். போனும் கையுமாக அலைபவர்களாக இல்லாமல் குரான், சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் உங்களோடு பேச வேண்டுமா? ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வோடு பேச வேண்டுமா? அல்லாஹ் அக்பர் என்று தொழுகையில் தக்பீர்
கட்டி விடுங்கள். புகாரியுடைய ஹதீஸ் சொல்கிறது, ஃபைனல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு, தொழுகையாளி அல்லாஹ்வோடு கலைக்குகிறார். அல்லாஹ் உங்களோடு கலைக்க வேண்டுமா? குர்ஆனை விரித்து ஓதுங்கள். சுபஹானல்லாஹ், உலகத்தை அகிலத்தை படைத்த அரசனுக்கெல்லாம் அரசனாகிய அந்த ஜப்பார் உங்களோடு பேசுகிறான். அவன் உங்களோடு கதைக்குகிறான், அன்பாக புத்தி சொல்லுகிறான், வழிகாட்டுகிறான், அறிவு கண்களை திறக்குகிறான், கல்வை ஒளிமயமாக ஆக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய ஒளியான அந்த கலாமை எடுத்து ஓதுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தை நிர்ணயிங்கள். மக்ரிபுக்கு பிறகு, இஷாவுக்கு பிறகு, ஃபஜ்ருக்கு பிறகு, தஹஜ்ஜுதுடைய நேரம், ஏதாவது ஒரு நேரத்தை நிர்ணயித்து அந்த நேரத்தில் குர்ஆன் ஓதுகின்ற நேரமாக முடிவு செய்யுங்கள். வீட்டிலே பெண்களுக்கு சத்தமிட்டு குர்ஆனுடைய ஓசை வீடுகளில் கேட்கின்ற, அந்த வீட்டிலே வளர்கின்ற பிள்ளைகள் தாயை குர்ஆன் ஓதுகின்ற காட்சிகளை அந்த பிள்ளைகள் பார்க்க வேண்டும். பாப்பா குர்ஆனை வைத்து ஓதுகின்ற காட்சியை பார்க்க வேண்டும். எனக்கு என்ற ஒரு செருப்பு, எனக்கு என்ற ஒரு டவல், எனக்கு என்ற உடுப்பு, எனக்கு என்ற ஒரு போல் இருக்கிறது, எனக்கு என்ற ஒரு குர்ஆன் இருக்கிறதா? இல்லை. தாத்தாவுடைய குர்ஆன், பாப்பாவுடைய குர்ஆன், உம்மாவுடைய குர்ஆன், இது நானாவுடைய குர்ஆன் என்று எங்களுக்கு என்ற தனித்தனியான குர்ஆன்களை வைத்து அடையாளமிட்டு பயணங்களின் போது போனை மறந்தாலும் என் பாப்பா குர்ஆனை மறக்க மாட்டார். இந்த குர்ஆன் இது பாப்பாவுடைய குர்ஆன், இது உம்மாவுடைய குர்ஆன் என்று அடையாளப்படுத்துகின்ற எங்களுக்கு என்ற தனியான அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனுடைய பிரதிகளை நாங்கள் வைத்து அதனை கண்ணியமாக நாங்கள் பாதுகாத்து அடையாளமும் குறிப்பும் வைத்து 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 தொடராக திட்டமிட்டு ஓதுகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே முதலாவது தலைப்பு எங்களுடைய தொடர்பு அல்லாஹ்வோடு சீராக வேண்டும். அவனோடு எங்களுடைய உறவை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவானாக. இரண்டாவது அம்சம், கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் உலகத்திலே வாழ வந்தவர்கள் அல்ல, போக வந்தவர்கள். இது வாழ்க்கையும் அல்ல, இது வாழுகின்ற இடமும் அல்ல. இது என்ன வாழ்க்கை? இது ஒரு வாழ்க்கையா? இது வாழ்க்கையே அல்ல. குர்ஆன் சொல்கிறது வாழ்க்கையா, அது ஆகிராவுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆகிரா. யா அல்லாஹ், ஆகிராவுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று சொல்கிறார்கள். இது வாழ்க்கை அல்ல. ஒருவருக்கு வசதி, ஒருவருக்கு ஏழ்மை, அங்கே மரணம், இங்கே பிறப்பு, அந்த வீட்டிலே கல்யாணம், மகிழ்ச்சி, இங்கே இது மையத்து வீடு, நேற்று வெற்றி இன்று தோல்வி, அவருக்கு வெற்றி இவருக்கு தோல்வி, நேற்று லாபம் இன்று நஷ்டம், அவருக்கு லாபம் இவருக்கு நஷ்டம், ஏற்றத்தாழ்வான ஒரு நிலையிலை வைத்து அல்லாஹ் சோதிக்கிறான். இது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையா, வாழ வேண்டுமா? அதோட வாழ்க்கை இருக்குகிறது. அங்கு எல்லோரும் அழகு, அங்கு எல்லோரும் மகிழ்ச்சி, அங்கு எல்லோருக்கும் வசதி, அங்கே யாருக்கும் எந்த கவலையோ துயரமோ துன்பமோ கப்பொறுப்போ உழைப்போ எதுவுமே கிடையாது. எந்த பொறுப்பும் இல்லை, கடமை இல்லை, உழைப்பில்லை, களைப்பில்லை, சிரமம் இல்லை, நோய் இல்லை, மகிழ்ச்சியே மகிழ்ச்சி, அனுபவிப்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக நாங்கள் தயாராக வேண்டும். உலகத்திலே வாழ்வோ, உலகத்துக்காக வாழ மாட்டோம். மறுபடி எங்கே நாங்கள் போய் செட்டில் ஆக போகிறோமோ, இங்கிருந்து எங்கே ஷிஃப்ட் ஆக போகிறோமோ, எங்கே போய் வாழப் போகிறோமோ, அந்த இடத்துக்குரிய தயாரிப்பை செய்வதுதான் உலகத்திலே உள்ள ஆகப்பெரிய புத்திசாலி. அவர்தான் தூர நோக்குள்ளவர். உலகத்திலே நாங்கள் ஏமாந்து போய்விடக் கூடாது. நீங்கள் எல்லோரும் விவரம் உள்ளவர்கள், நல்ல நுணுக்கம் உள்ளவர்கள், படிப்பறிவு உள்ளவர்கள், நல்ல தெளிவுள்ளவர்கள். ஏமாந்து விடாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள். உலகத்தை பார்த்து சொல்கிறார்கள், யாரை ஏமாற்ற பார்க்கிறார் இல்லையா? ஓ, வேறு யாரையும் பாரு, நீ என்னையா ஏமாற்ற பார்க்கிறார்? என் அல்லாத யாரையாவது பார்த்துக்கொள், என்னை ஏமாற்றுவது உனக்கு நடக்காது. தொழுகையிலிருந்து என்னை திசைந்திருக்க பார்க்கிறாயா? அல்லாஹ்வுடைய வணக்கத்திலிருந்து என்னை உன் பக்கம் இழுக்க பார்க்கிறாயா? என்னுடைய உள்ளத்தை உன் பக்கம் திருப்ப பார்க்கிறாயா? யாரோடு விளையாடுகிறாய் நீ? வேற யாரையாவது பார்த்துக்கொள்.
என் உள்ளத்தை உனக்கு அர்ப்பணிக்கவோ, என் வாலிபத்தை அறிவை நுணுக்கத்தை உனக்கு தந்துவிட்டு நான் ஏமாந்து விடவோ, நான் அப்படி ஒரு சாதாரணமானவன் அல்ல. என்னுடைய காலமும் நேரமும் அறிவும் ஆற்றலும் இந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் விட்டு விட்டு போகக்கூடிய இந்த கற்களுக்கும் மண்ணுக்கும் விலை போகுகின்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளவு சீப்பானவன் அல்ல என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை எது ஏமாற்றியது? அல்லாஹ் கேட்கிறார், சங்கையான உன்னுடைய இரட்சகனை விட்டும் ரப்பை விட்டும் உன்னை ஏமாற்றியது எது? அல்லாஹ்வை விட எதுதான் உனக்கு இருக்குகிறது? அல்லாஹ்வை விட்டுவிட்டு மறுமையை விட்டுவிட்டு ஏமாந்து போவதற்கு இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். குர்ஆன் எச்சரிக்கிறது, ஏமாறுபவர்கள் யாரு? பாவம் விவரம் இல்லாதால், முட்டாள்தனமானால் திரும்ப திரும்ப ஏமாந்து போகிறார் என்று தானே நாங்கள் சொல்லுவோம். உலக வாழ்க்கையிலே ஏமாந்து போபவர்கள் மறுமையை மறந்து மறுமையை திட்டமிட்டு மறுமைக்காக பிளான் பண்ணி திட்டமிட்டு தன்னுடைய காலத்தை நேரத்தை அறிவை பயன்படுத்தி மறுமைக்காக பயணிக்க தயாராகிறவர்கள் முட்டாள்கள், பாவம் பரிவாகும். உங்களுடைய சேப்புகளில் பேனாவும் தாளும் இருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், யாரெல்லாம் மறுமையை மறந்து வாழுகிறார்களோ எழுதுங்கள். யாரெல்லாம் மறுமையை மறந்து வாழுகிறார்களோ கோடி கோடியாக சேர்க்கட்டும், மாடி மாடியாக கட்டட்டும், மறுமையை திட்டமிடாதவர்கள், மறுமையை திட்டமிட்டு வாழாதவர்கள், மறுமையை மறந்து வாழுபவர்கள் பாவம் பரிதாபம். வாழ்க்கையில் தோத்து போவார்கள், வாழ்க்கையில் ஏமாந்து போவார்கள். அவர்களுடைய தோல்வி, அவர்களுடைய ஏமாற்றம் மரணத்தின் போது கண்களை மூடுகின்ற போது தெரிய வரும். அப்போது தெரிய வந்து பிரயோசனம் என்ன? உலக வாழ்க்கையின் தூக்கத்தின் கனவு, கனவு என்பது கண்களை திறந்ததும் தெரிய வரும். ஆனால் வாழ்க்கையே ஒரு கனவு என்பது கண்களை மூடிய பிறகு தெரிய வரும். எங்கே ஒன்றை காணோமே, என் சொத்து எங்கே, காணி எங்கே, நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த பணங்கள் எங்கே, உறவுகள் எங்கே, நட்புகள் எங்கே, நான் அழகு பார்த்து உடுத்த உடுப்புகள் எங்கே, ஒன்றையும் காணாமே. என்னுடைய நண்பர்கள், உறவுகள், என்னுடைய வேலையாட்கள் எல்லோரும் எங்கே போய்விட்டார்கள்? இவ்வளவு நாளும் இருந்தது கனவா என்பது கண்களை மூடியதும் தெரிய வரும். அப்போது தெரிந்து பிரயோசனம் இல்லை. எனவே அன்பார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது அம்சம், இரண்டாவது தலைப்பு, எங்களுடைய வாழ்க்கையினுடைய திசை மாற வேண்டும். மறுமையை நோக்கி ஜேர்னி டு ஆகிரா, மறுமையை நோக்கி பயணிக்கின்ற பயணிகளாக நாங்கள் ஆக வேண்டும். நீங்கள் விரும்பியோ விரும்பலையோ, நானும் நீங்கள் ஒத்துக்கொண்டோ ஒத்துக்கொள்ளவில்லையோ, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் தூரமாகிறோம். மௌத்துக்கும் கபருக்கும் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். வயசு எல்லை கிடையாது, சந்தர்ப்ப சூழ்நிலை கிடையாது. அந்த தருணம் வந்துவிட்டால் போய்விடுவோம், அவ்வளவுதான். நாங்கள் அடுத்தவர்களுடைய மரணங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம், எங்களை மறந்து விடுகிறோம். மாவனல்லையில் நடந்த நிகழ்வு, வாலிபர்கள் நான்கு பேர்கள் அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைக்க வேண்டும். நாங்கள் எல்லோருடைய நிலைமையும் நாங்கள் அவர்களை பற்றி பாவம், மனைவி என்ன செய்வாளோ, அந்த பிள்ளைகள் வாலிபர்கள் எப்படியெல்லாம் கற்பனைகள் கட்டியிருப்பார்களோ என்று பேசுகிறோம். என்னுடைய நிலைமையும் இதுதானே, இன்றா நாளையா என்பதை நாங்கள் சிந்திக்க தவறிவிடுகிறோம். படிப்பினை பெற மறந்து விடுகிறோம். எனவே அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையை நோக்கிய இந்த பயணத்தில் நாங்கள் புத்திசாலிகளாக ஆக வேண்டும். மெட்டீரியல் வேர்ல்ட், சடவாதம், சடவாத உலகம், அந்த இந்த சடவாத உலகத்திலே நாங்கள் வாழுகிறோம். வஸ்துக்கள், விளம்பரங்கள் மூலமாக பொருள் மோகம், வஸ்துக்களுடைய மோகங்கள் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு பயங்கரமான காலத்திலே நாங்கள் வாழுகிறோம். இந்த வஸ்துக்களோடு வாழுவோம், வஸ்துக்களோடு புலங்குவோம், வஸ்துக்களை சம்பாதிப்போம், ஆனால் வஸ்துக்களுக்காக வாழ மாட்டோம். இந்த வஸ்துக்களுக்கு உள்ளத்தை கொடுக்க மாட்டோம். இந்த வஸ்துக்களை வைத்தே எங்களுடைய மறுமையை நாங்கள் தயார் செய்து கொள்கின்ற புத்திசாலிகளாக வாழுவோம் என்ற லட்சியவாதிகளாக என்ற குறிக்கோளுடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, மூன்றாவது அம்சம், நான் அல்லாஹ்வோடு தொடர்பாக போகிறேன்,
மறுமையை நோக்கி பயணிக்க போகிறேன் என்ற வேகத்தில் படைப்பிடங்களை முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு தள்ளிவிட்டுக் கொண்டு படைப்பிடங்களோடு சண்டை பிடித்துக் கொண்டு படைத்தவனை நோக்கி பயணிக்க முடியாது. படைத்தவனை நோக்கிய பயண பாதையில் துரிதமான பாதை அஹ்லாக்குடைய பாதை. படைப்பிடங்களை அரவணைத்துக் கொண்டு படைப்பிடங்களுக்கு அன்பு கரம் காட்டிக்கொண்டு படைப்பிடங்களோடு ஆதரவு காட்டிக்கொண்டு எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டு எல்லோருடன் அன்பாக பாசத்தோடு இரக்கத்தோடு இருந்து கொண்டு படைத்தவரை நோக்கி பயணிக்கின்ற பயணம்தான் வெற்றிகரமான ஆன்மீக பயணமாக ஆக முடியும். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லோரும் சிறந்த பண்பாடு உள்ளவர்களாக, சிறந்த குணம் உள்ளவர்களாக, உயர்ந்த தன்மைகள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒரு சிறந்தவனாக வாழ வேண்டும், சிறந்த குணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். எங்கிருந்து நற்குணத்தை ஆரம்பிப்போம் என்ற கேள்விக்கு நாங்கள் பதில் சொன்னால், நண்பர்களிலிருந்து நற்குணத்தை ஆரம்பிப்போமா, ஊர் மக்களிலிருந்து நற்குணத்தை ஆரம்பிப்போமா என்றுதான் எங்களுக்கு தோன்றும். ஆனால் ஷரியத் சீரா சுன்னா எங்களுக்கு தருகின்ற பதில் என்ன தெரியுமா? நீங்கள் ஊருக்கும் உலகத்துக்கும் நல்லவர்களாக ஆக முந்தி வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே இருந்து நற்குணத்தை ஆரம்பியுங்கள். சிலவேளை நாங்கள் பொது சேவைகள் செய்வோம், ஊருக்கு உலகத்துக்கு தர்மங்கள் செய்வோம், ஆனால் வீட்டுக்குள்ளே உள்ள தாயை மறந்து விடுவோம், வீட்டுக்குள்ளே உள்ள தகப்பனை கணக்கெடுக்க மாட்டோம். ஊருக்கு பெரிய சேவை செய்கிறார், ஊருக்கு தர்மம் செய்கிறார், நல்ல விடயம். ஆனால் சைத்தான் காலடியில் உள்ள அந்த நன்மைகளுக்கு திரை போட்டு விடுவான். எங்கேயோ இருக்கின்ற ஹஜ்ரத் அஸ்வத் கல்லை முத்தமிட நினைப்பான். அங்கே போய் இரவு ஒரு மணிக்கு போய் முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு அந்த கல்லை முத்தமிட திட்டம் போடுகிறார், முயற்சிக்கிறார். இங்கிருந்து கொண்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள ஹஜ்ரத் அஸ்வத் கல்லை முத்தமிட ஆசைப்படுகிறார். ஆனால் காலடியில் உள்ள அதைவிட சிறந்த தாயினுடைய முத்தத்தை மறந்து விடுகிறோம். தகப்பனுடைய நெற்றியிலே ஒரு பாசத்தோடு வாப்பா என்று ஒரு முத்தம் கொடுப்பதை மறந்து விடுகிறோம். உம்மா என்று கையை எடுத்து பாசத்தோடு மோந்து விடுகின்ற அந்த முத்தத்தை எங்களுக்கு சைத்தான் திரையிட்டு விடுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, யாருக்கெல்லாம் தாய் தகப்பன் உயிரோடு இருக்கிறார்களோ, இருவரோ இருவரில் ஒருவரோ உங்களுடைய மிகப்பெரும் சொத்து, உங்களுடைய மிகப்பெரும் செல்வம் அந்த வயதான தாய் தகப்பன் தான். உங்களுடைய ஃபேக்டரியோ கம்பெனியோ வீடோ வாகனமோ எதுவுமே கிடையாது. உங்களுடைய மிகப்பெரிய சொத்து இந்த வயதில் எனக்கு அல்லாஹ் தாயை உயிரோடு வைத்திருக்கிறான். என் தகப்பனை வாப்பா என்று அழைக்க, வாப்பா எல்லா குடியுங்கள் என்ற ஒரு தண்ணீர் கிளாஸை எடுத்து குடிக்க கொடுக்க அவர்களை உயிரோடு வைத்திருக்கிறான். இதனை ஞாபகத்தாக நினையுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். எத்தனையோ பேருடைய 5 வயதில் வாப்பா மூத்து, எத்தனையோ பெரும்பெரும் இமாம்கள் எத்தீந்தலாக வளர்ந்திருக்கிறார்கள், சிறு பிராயத்திலே தகப்பனை இழந்திருக்கிறார்கள். ஏன் சையதுல் முர்சலீன் இமாம் அம்பியா அஷ்ரஃபுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறு பிராயத்தை பாருங்கள். சிறு வயதிலே தாய் தகப்பன் இருவரையும் இழந்து விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய தாய் தகப்பனை ஹயாத்தோடு வைத்திருக்கிறானா? அதை பெரும் ஞாபகமாக நினைத்து தாய் தகப்பனுக்காக எதையும் விடலாம், யாரையும் விடலாம், ஆனால் தாய் தகப்பனை யாருக்காக விட்டு விடாதீர்கள். தாய் தகப்பனை எதற்காகவும் விட்டு விடாதீர்கள். தாய் தகப்பனோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது யார் போனிலே பேசினாலும் ஆன்சர் பண்ணாதீர்கள். பிறகு அவருக்கு சொல்லுங்கள், சகோதரர் நீங்கள் போன் பண்ணியிருந்தீர்கள், நான் பதில் சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? நான் உமாவோடு கதைத்துக் கொண்டிருந்தேன், நான் பாப்பாவோடு பேசிக் கொண்டிருந்தேன். பாப்பாவோடு பேசுகின்ற போது ஜனாதிபதியே பேசினாலும் நான் பதில் சொல்வது கிடையாது. பாப்பாவோடு உமாவோடு கதைப்பதை நீங்கள் சுபஹானல்லாஹ், நீங்கள் ஒரு ஃபேக்டரியுடைய கம்பெனியுடைய ஓனராக இருக்கலாம், படித்த பட்டதாரியாக இருக்கலாம், ஓவிய பெரிய ஆலிமாக இமாமாக முதல் சாக்கரை செய்கின்றவராக இருக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே போகும்போது உங்களுடைய பதவி அந்தஸ்து கௌரவம் மதிப்பு இதையெல்லாம் செருப்பை கலட்டுகின்ற போது செருப்போடு கலட்டி விடுங்கள். செருப்பு வைக்குகின்ற இடத்தில் உங்களுடைய மரியாதை அந்தஸ்து கௌரவம் நான் தலைவர் எல்லாவற்றையும் செருப்பு வைக்கிற இடத்திலே வைத்துவிட்டு வீட்டுக்குள்ளே மாசம் உள்ள ஒரு மகனாக இறக்கமுள்ள ஒரு பிள்ளையாக வீட்டுக்குள்ளே சொல்லுங்கள். நாங்கள் என்னதான் இருந்தாலும் உம்மாவுக்கு பிள்ளைதான், தகப்பனுக்கு மகன்தான். பணம் சில வேளை நாங்கள் பணம் கொடுக்குகின்ற போது பணம் செலவழிக்குகின்ற போது அந்த பணத்தின் திமுக வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது.
எங்களை மறந்து அம்மா பாப்பாவை அதிகாரம் செலுத்த ஆரம்பித்து விடுகிறது. உங்களுடைய பேச்சுக்களில் வார்த்தைகளில் கடினம் வந்து விடுகிறது. நான் சொல்வதை நீங்க கேட்கறது கிடையாது, உங்களுக்கு ஒண்ணு விளங்குதில்லை. நான் எத்தனை தடவை சொல்லிவிட்டு என்றெல்லாம் அடக்க பார்க்குகிறான். ஏன் இவர் பணம் கொடுக்குகிறாராம், இவர் தன்னை லைப்பிள்ளை கட்டுகிறாராம். அந்த திமிரு தாய் தகப்பனோடு இவரை பேசுகின்ற போது இவரிடத்தில் ஒரு வகையான மமதையை, கர்வத்தை, தாயை, தகப்பனை, மனதை நோகடிக்குகின்ற பிள்ளைகளாக நாங்கள் ஆகிவிடக் கூடாது. எனவே அன்பான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நற்குணத்தை ஊருக்கு உலகத்துக்கு காட்ட முந்தி வீட்டுக்குள் தாய் தகப்பனிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், மனைவியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், பிள்ளைகளிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நற்குணத்தின் ஆணிவேர், நற்குணத்தின் கருப்பொருள் என்ன தெரியுமா? பாசம், அன்பு, இரக்கம். இரஹமு, இரஹமு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இரக்கம் காட்டுங்கள். மன்பில் ஆர், பூமியிலே உள்ளவர்களோடு இரக்கமாக நடவுங்கள். யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். வானில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுமா? அவனுடைய ரஹமத் வேண்டுமா? லேசான வழி, எங்களோடு இருக்குகின்ற குடும்பங்கள், சகோதர சகோதரிகள், உறவுகள், பாசங்கள், நேசியங்கள், சகோதரத்துவ உறவுகளை பாதுகாருங்கள். நானா பாப்பாவுடைய இடத்திலே நானாவை வைத்து பாருங்கள். தாத்தா உம்மாவுடைய மரியாதையோடு தாத்தாவை பாருங்கள். உம்மாவுடைய பாசத்தோடு தாத்தாவோடு நடங்கள். யாருக்கெல்லாம் உங்களை விட மூத்த அண்ணன்மார்களும் நானாமார்களும் தாத்தாமார்களும் இருக்கிறார்களோ நீங்கள், நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் வளர்வதிலே தம்பி தம்பி என்று பாசத்தோடு எங்களுடைய தாத்தாவும் நானாவும் எங்களை வளர்த்திருக்கிறார்கள், எங்களை தூக்கி கொஞ்சி இருக்கிறார்கள், கெஞ்சி இருக்கிறார்கள், எங்களை பாடசாலைக்கும் ஸ்கூலுக்கும் அழைத்து சென்றிருக்கிறார்கள். எனக்கு அடித்ததற்காக நானா எத்தனையோ பேரோடு சண்டை பிடித்திருப்பார். ஆனால் நான் இன்று கொஞ்சம் ஆளாகிவிட்ட பிறகு, கொஞ்சம் பணமும் படிப்பும் வந்த பிறகு இந்த உறவுகளை எல்லாம் உதறி தங்குகிறோம். இந்த உறவுகளை எல்லாம், இந்த உணர்வுகளை எல்லாம் மதிக்காமல் புண்படுத்துகிறோம். இல்லை சகோதரர்களே, நானும் தான் நீங்களும் தான் இந்த உறவுகளை ஆதரியுங்கள். பணம் கொடுத்து அன்பளிப்புகளை கொடுத்து அந்த உறவுகளை நாங்கள் ஆதரிக்க வேண்டும். சொத்து சுகங்கள் என்று வருகின்ற போது குடும்ப உறவுகளுக்கான சோதனை வரும், சோதனை வரும். கண்ணியமான சகோதரர்களே, உயிரில்லாத உணர்வில்லாத கல்லையும் மண்ணையும் வீட்டையும் காணியையும் பூமியையும் மதித்து இந்த உணர்வுகளை ஒதுக்கி விடாதீர்கள். இந்த உணர்வு உள்ள உறவுகளை துண்டித்து விடாதீர்கள். அம்மா நானா கடை வேண்டுமா? எடுத்துக்கொள்ளட்டும், போகட்டும். அது கல்லு தானே, மண்ணு தானே, அதை விட கோடி எனக்கு மடங்கு நானாவின் உறவு எனக்கு பெருது. விட்டு கொடுத்து, சொத்துக்களை விட்டு கொடுத்து, உங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து இந்த உறவுகளை விலை கொடுத்து வாங்குங்கள். நாங்கள் செய்கின்ற தர்மங்களில் மிகப்பெரிய தர்மம் குடும்ப உறவுகளை, சொந்த உறவுகளை பாதுகாக்க விட்டு கொடுக்குகின்ற விட்டு கொடுப்புகள். தாத்தாவுக்கு வீட்டின் கீழ் மாடி வேண்டுமா? எடுத்துக்கொள்ளட்டும்மா. திடீர்னு இது கல்லும் மண்ணும் தானே, இதை விட கோடி மடங்கு எனக்கு தாத்தாவின் பாசம் தேவை. கொடுத்து விலை கொடுத்து வாங்குங்கள். உறவு போனாலும் சரி, தாத்தா நானா தம்பி என்னோடு கோவித்தாலும் சரி, கோட்டு வழக்கு வம்பு என்று ஏறி இறங்கினாலும் சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு காணி வேண்டும், எனக்கு பெரிய கடை வேண்டும், எனக்கு வீட்டின் முன் துண்டு வேண்டும் என்று இந்த கல்லுக்காக, மண்ணுக்காக, உணர்வில்லாத உயிரில்லாத இந்த கல்லுக்காக மண்ணுக்காக இந்த உணர்வுகளை புண்படுத்துகின்ற முட்டாள்களாக நாங்கள் ஆகிவிடக் கூடாது. துப்பாக்கிய சாலிகளாக ஆகிவிடக் கூடாது. சொத்து செல்வங்களில் விட்டுக் கொடுப்பு நடக்கட்டும், உறவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், உறவுகள் மதிக்கப்பட வேண்டும். பாசக்கரத்தை நீட்டுங்கள். வீட்டுக்குள்ளே இருந்து எங்களுடைய உறவுகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், நற்குணத்தை துவங்க வேண்டும். வீட்டுக்குள் இருந்து மாத்திரம் அல்ல, எல்லாருடனும், எல்லோருடனும் அன்பாக, இரக்கமாக, பாசமாக. சிறு வயது வாலிபர்களை, சிறார்களை, சின்ன பிள்ளைகளை நேசியுங்கள். வாலிபர்களோடு வெறுப்பை உண்டாக்க வேண்டாம், அவர்கள் எல்லாம் கெட்டங்களை உண்டாக்க வேண்டாம். இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பங்களோடு உள்ளவர்கள், நாளை சமூகத்துடைய தலைவர்களாக வர வேண்டியவர்கள். வாலிபர்களை நேசியுங்கள். அவர்களுடைய குறைகளை பேசி, குறைகளை சொல்லி, அவர்களை குத்தம் சொல்லி, அவர்களுடைய மனதுகளை புண்படுத்தி தூரப்படுத்தி விடாதீர்கள்.
உரைகளை விட அவர்களிடத்தில் நலவு கூட நல்ல பண்புள்ளவர்கள், அவர்களை அரவணையுங்கள், ஆதரியுங்கள், மரியாதை கொடுத்து அவர்களோடு கௌரவப்படுத்தி அவர்களை முன்னுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த வகையில் நட்பண்பு என்பது வீட்டுக்குள்ளே இருந்து துவங்கி குடும்பத்தோடு, உறவுகளோடு, பாசங்களோடு, உற முஸ்லீம்களோடு, அது மாத்திரமல்ல இஸ்லாமிய பண்பாடு, இஸ்லாமிய நற்குணம் என்பது, மனித பெருமை என்பது, மனித நேயம் என்பது முஸ்லீம்களையும் தாண்டி செல்கிறது. மனிதராக இருக்கிற எல்லோரையும் நேசியுங்கள். அவர் பௌத்த சகோதரராக இருக்கலாம், கிறிஸ்தவ சகோதரராக இருக்கலாம், ஒரு ஹிந்துவாக இருக்கலாம், கஷ்டப்படுகிறாரா உதவி செய்ய வேண்டும் என்று முன்வாருங்கள். அவர் சிரமப்படுகிறாரா எங்களால் உடலால், பொருளால், பணத்தால் எப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டுமோ, எங்களுடைய ஊரை தாண்டி செல்கின்ற ஒரு வாகனம் பிரேக் டவுன் ஆகிவிட்டதா, உடனே முன்னுக்கு சென்று உதவி செய்யுங்கள். என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய வாகனத்தில் உள்ள பொருள்களை கொடுத்து என்ன செய்ய வேண்டும், ஒரு பாசை வரவழைத்து செய்ய வேண்டுமா, அந்த வாகனத்தினை பின்னால் பெண்கள் இருக்கிறார்கள், பெண்களை வீட்டிலே இருக்க சொல்லுங்கள், ஒரு கூல்ட்ரிங்ஸை வாங்கி கொடுங்கள். இதுவெல்லாம் அஹ்லாக்குடைய தாவா. எங்களுடைய ஊரை கடந்து செல்கின்ற எல்லா சகோதரர்களும், இனத்தவர்களும், நிறத்தவர்களும் முஸ்லீம்களோடு நல்லெண்ணம் வர வேண்டும். அந்த விதத்தில் எங்களுடைய ரோட்டிலே நடக்கின்ற செயல்பாடுகள், நாங்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள், எங்களுடைய பண்புகள் அவர்களுக்கு இஸ்லாத்துடனும் முஸ்லீம்களுடனும் நல்லெண்ணம் வரக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். ரோட்டிலும், பஸ்ஸிலும், ஆபீஸிலும், ட்ரெயினிலும், பிளைட்டிலும், ஏர்போர்ட்டிலும் நாங்கள் எல்லா மக்களுக்கும் நல்லவர்கள் என்ற ஒரு மெசேஜை பாஸ் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு சிறந்தது வார்த்தை அல்ல, தத்துவமாக வார்த்தையாக சொல்வதல்ல, வாழ்க்கையாக செயல் வடிவத்தில் எங்களுடைய பண்பாடுகளை காட்டுவது. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவுடைய சாராம்சம், இன்று குத்துபாவிலே நாங்கள் மூன்று தலைப்புகளில் எனக்கும் உங்களுக்கும் இந்த மனித சமூகத்துக்கும் தேவையான விடயங்களை நாங்கள் பகிர்ந்தோம். அதிலே முதலாவது தலைப்பு, நாங்கள் உலகத்திலே சாதிக்கின்ற சாதனை, இந்த வஸ்துக்களை இயக்குகின்ற, வஸ்துக்களை கொடுக்குகின்ற ரப்புல் ஆலமீனை அடைவது, அல்லாஹ்வோடு தொடர்பாகுவது. அல்லாஹ்வோடு தொடர்பாகுவதற்கு பரதான தொழுகைகளை அழகாக்க வேண்டும், குர்ஆனோடு தொடர்பாக வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது தலைப்பு, எங்களுடைய வாழ்க்கையின் திசை உலகத்திலிருந்து மறுமையை நோக்கி, சொர்க்கத்தை நோக்கி வாழுகின்ற, பயணிக்குகின்ற பயணிகளாக நாங்கள் மாற வேண்டும். புத்திசாலிகளாக மறுமைக்கு திட்டமிட்டு அழகான முறையில் பிளான் பண்ணி மறுமையை தயாரித்துக் கொண்டு உலகத்திலிருந்து சிரித்தவர்களாக, நான் போகிறேன், நான் மறுமைக்கு போகிறேன், நான் அங்கே வாழ்வதற்காக வந்தவன், இங்கே வாழ வரவில்லை என்று சிரித்த முகத்தோடு உலகத்திலிருந்து பயணம் சொல்லிவிட்டு பயணிக்குகின்ற புத்திசாலித்தனமான வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த மெட்டீரியல் வேர்ல்ட், இந்த தடவாதம், இந்த தட உலகத்திலே நாங்கள் ஏமாந்து போய் ஏமாதிகளாக ஆகிவிடக் கூடாது என்பது இரண்டாவது தலைப்பு. மூன்றாவது தலைப்பு, நாங்கள் அல்லாஹ்வை அடைய வேண்டும், மறுமையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற வேகத்தில் படைப்பினங்களை தட்டி கொண்டு முட்டிக்கொண்டு அல்லாஹ்வை அடைய முடியாது, மறுமையை நோக்கிய வெற்றிகரமான பயணம் பயணிக்க முடியாது. எனவே உலகத்திலே படைப்பினங்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றிக் கொண்டு உயர்ந்த பண்புகளை, மனித நேயத்தை, அஹ்லாக்கை, இரக்கத்தை, பாசத்தை, நேசத்தை, உதவி கரத்தை நீட்டியவர்களாக, காட்டியவர்களாக எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு, எல்லோருடைய உள்ளங்களை வென்று கொண்டு மறுமையை நோக்கி பயணிக்கின்ற பயணம்தான் மிக துரிதமான வெற்றிகரமான பயணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை உன்பக்கம் திருப்புவாயாக, எங்களுக்கு உன்னுடைய மேலான தொடர்பை நசீபாக்குவாயாக, மறுமையினுடைய சிந்தனை ஏற்படுத்துவாயாக, மறுமையை நோக்கி பயணிக்குகின்ற புத்திசாலிகளாக எங்களை வாழ வைப்பாயாக. இந்த உலகத்துடைய கல்லுக்காக, மண்ணுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து உள்ளத்தை பறிகொடுத்து ஏமாந்து போகுகின்ற ஏமாளிகளாக எங்களை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு உயர்ந்த பண்புகளை, நற்குணங்களை தந்தருவாயாக, மனித நேயத்தை தந்தருவாயாக. இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை நீக்கி, இந்த நாட்டில் உள்ள எல்லா இன நிற மக்களுக்கும் சுபித்தமான, செழிப்பான ஒரு வாழ்க்கையை தந்தருவாயாக. உலகம் முழுக்க ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. வாஹிர் தாவான.